வணக்கம். புதிய தலைமுறையின் முதன்மை செய்திகளை பார்க்கலாம். ஜிஎஸ்டி வரி வசூல் கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தை விட நடப்பாண்டு நவம்பர் மாதத்தில் 11% அதிகரித்துள்ளது. நடப்பாண்டின் நவம்பர் மாதத்தில் 145,867 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டு நவம்பரை விட 11% அதிகமாகும். மத்திய அரசின் வருவாயாக 25,681 கோடி ரூபாய் எனவும் மாநில அரசுகளின் வருவாயாக 32,651 கோடி ரூபாய் எனவும் மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி வருவாயாக 77,103 கோடி ரூபாய் எனவும் மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. செஸ் வரி வருவாய் 10,433 கோடி ரூபாயாக உள்ளது. தமிழகத்தில் நவம்பர் மாதத்தில் 8,551 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி வசூல் செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தை விட 10% அதிகமாகும். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மைக்ரோசாப்ட் நிறுவனம் மூலம் திறன் வளர்ப்பு பயிற்சி அளிக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, தமிழரின் தொன்மையை பள்ளி மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் ஆதிச்சநல்லூர், பொருணை மற்றும் கீழடி குறித்து பாடப்புத்தகத்தில் சேர்த்து வருவதாக தெரிவித்தார். அதேபோல் தமிழ்மொழி இலக்கிய திறனறிவு தேர்வில் வென்ற 1,500 மாணவ மாணவிகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு மாதம் 1,500 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார். முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் சொத்துக்கள் முடக்கப்பட்டது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை விளக்கம் அளித்துள்ளது. கடந்த 2017 விஜயபாஸ்கருக்கு சொந்தமான நிலங்களை முடக்கியும் 3 வங்கிக் கணக்குகளை முடக்கியும் வருமான வரித்துறை நடவடிக்கை எடுத்தது. இதனை எதிர்த்து விஜயபாஸ்கர் தொடர்ந்த
மாவட்ட ஆயுதப்படை துணை கண்காணிப்பாளர் ஆபாசமாக பேசியதாக சமூக வலைதளங்களில் ஆடியோ பரவி வருகிறது. பாச்சல் பகுதியில் செயல்பட்டு வரும் ஆயுதப்படை முகாமில் உள்ள காவலர்கள் மோசமாக நடத்தப்படுவதாக புகார் எழுந்து வரும் நிலையில் ஆயுதப்படை காவலர் ஒருவர் விடுப்பு கேட்டு விண்ணப்பம் கொடுத்துள்ளார். விண்ணப்பத்தை பெற்ற துணை கண்காணிப்பாளர் விநாயகம் ஆபாசமாக பேசி அனுப்பியுள்ளார். இந்த ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கேட்டபோது தவறு நடந்திருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் பன்ரூட்டியில் அரசு பேருந்து நடத்துனர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறி ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்தை பின்னோக்கி எடுக்கும்போது இருசக்கர வாகனத்தில் இருந்த நபர் நடத்துனரிடம் தகராறு செய்துள்ளார். அப்போது நடத்துனரை அந்த நபர் தாக்கியுள்ளார். பின்னர் பேருந்து பணிமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பின்தொடர்ந்து சென்று அந்த நபர் ஓட்டுநர் நடத்துனர் இருவரையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. இச்சம்பவத்தை கண்டித்து அரசு போக்குவரத்து ஊழியர்கள் பேருந்துகளை இயக்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாக்குதல் நடத்திய நபர் மீது நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் உறுதியளித்தனர். இதனையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. மதுரையில் தேசிய மருந்து கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தை அமைக்க கோரிய வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மாகாளிப்பட்டியைச் சேர்ந்த மணிபாரதி என்பவர் தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் மகாதேவன் சத்யநாராயண பிரசாத் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது 8வது நிதி ஆணையம் மதுரையில் தேசிய மருந்து கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தை மதுரையில் அமைக்க பரிந்துரை செய்ததாகவும் அதன் அடிப்படையில் தமிழக அரசு 116 ஏக்கர் நிலத்தினை இலவசமாக ஒதுக்கியதாகவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தேசிய மருந்து கல்வி நிறுவனத்தை மதுரையில் தொடங்குவது தொடர்பாக எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் கூறப்பட்டது. இதனையடுத்து வழக்கு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை 3 வாரங்களுக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனா்.